வணக்கம், நான் உங்கள் அமுதா சுந்தர். வெல்கம் பேக் டு சுப்ரதா வெல்னஸ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாதனையாளர்களாக இல்லை ஒரு வெற்றியாளர்களாக அல்லது ஒரு லீடர்ஷிப், ஒரு லீடராக ஆகிறதுக்கு, மீன்ஸ் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே நீங்கள் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கீங்க, பெரிய போஸ்டிங்கில் இருக்கீங்க, இல்லை பெரிய போஸ்டிங் வரணும், அதர்வைஸ் வாழ்க்கையில் முன்னேறணும். நம்மளுக்கு கழுகு வந்து நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுக்குது. நான் வந்து ஒரு புக்கில் தான் இதை படித்தேன். ஸோ படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆமாம், அது எவ்வளோ விதமான உண்மை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் இதை வந்து ஒரு கழுகு கற்றுக் கொடுத்த பாடமாக கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக அது கற்றுக் கொடுக்குது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, இப்போது கழுகு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஹைட்டில் தான் பறக்கும். ஸோ அது வந்து ஒரு ஹைட்டுக்கு மேலே தான், நம்ம ஒரு நார்மல் இப்போ காக்கா கிளி இதெல்லாம் பறக்கிற ஒரு ஹைட்டில் வந்து அது பறக்காது, ரொம்ப உயரத்தில் தான் பறக்கும். ஸோ ஒன்ஸ் அப்போ வந்து அது உயரத்துக்கு போயிருச்சு இல்லையா, போனதுக்கப்புறம் அது என்ன ஃபீல் பண்ணக்கூடாது, என்ன ஃபீல் பண்ணலை அப்படின்னா, அதால் வந்து மித்த பறவைகளோடு சேர்ந்து சந்தோஷமாக பேசி ஜாலியாக இருந்து, இப்போ காக்கா கிளிலாம் அப்படியே ஒன்று போல போகுது இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி அதால் வந்து இருக்க முடியலை அப்படிங்கிறத ஒரு கணமாவது யோசிச்சது அப்படின்னா, அதால் அந்த இடத்துல இருக்கவே முடியாது. ஒன்று அதை அந்த மாதிரி யோசிக்க முடியாது, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கூட யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே இனத்தை சேர்ந்த இன்னொரு கழுகு கூட்டங்கள் தான் வந்து கூட இருப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வரலாம், இதுலேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா, ரெண்டு விதமாக பார்த்துக்கலாம். ஒன்று, ஒரு பொசிஷன் மேலே போகிறீங்க, நீங்கள் தான் தலைமை பண்பில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்க பாருங்கள், ஒரு ஆஃபீஸ் எடுத்துட்டிங்கன்னா இவங்க பேசலை அவங்க பேசலை, ஓகே அந்த அவங்க வந்து நம்மளை பற்றி பேசுகிறாங்க, எதையுமே வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. நம்ம கன்சிடர் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளால் அடுத்த பொசிஷன் போகவே முடியாது. இன்னொன்று, அப்படி பேசுகிறவங்க கூட நம்ம போய் சேரலையே அப்படிங்கிற வருத்தமும் பண்ண முடியாது. நம்ம கூட யார் இருப்பாங்க அப்படின்னா, நம்ம இனத்தை சேர்ந்த அதே கழுகு கூட்டங்கள் தான் இருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம தனியாக இருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நம்பர் ஒன். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் கழுகு பார்வைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, எவ்வளோ உயரத்தில் போனாலும் அந்த கழுகுக்கு வந்து கீழே நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்க்குற அளவுக்கு அதோட ஐ வந்து அவ்வளோ பவர். ஸோ அதே மாதிரி தான் ஒரு சாதனையாளர்களாகவோ ஒரு வெற்றியாளர்களாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த இடத்துல எங்கே இருந்தாலும் தனியாக இருந்தாலும் உங்களுக்கு கீழே என்ன நடக்குது, நம்ம வந்து ஒரு 10 பேர் வச்சுருக்கோம் வேலை பண்ணுறாங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் எப்படி போகுது, இது எல்லாமே உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் தெரியணும். ஸோ அது ஒன்று. இன்னொன்று அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, கழுகு வந்து இன்னொன்று என்ன பண்ணாதான், எவ்வளோ உயரத்தில் போனால் கூட எங்கேயாவது டெட் அனிமல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆக்சுவலி சாப்பிடாதான், வந்து உயிரோட பறந்து இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து அது வந்து கொத்தி சாப்பிடுமா. ஸோ இது என்ன அப்படி, இது மூலமாக அந்த கழுகு என்ன சொல்ல வரதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நடக்கிற கெட்டது, லைக் நம்மளுக்கு இது வரைக்கும் கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கலாம், என்னென்னமோ நடந்திருக்கலாம். ஸோ நம்ம அதை எதையுமே வந்து பார்க்காம எது நல்லா இருக்கோ அதை நோக்கி தான் நம்ம போகணும். நம்ம கோல் வந்து எது வேணுமோ அந்த கோலை நோக்கி தான் போகணுமே தவிர, சைடில் நடக்கிற எந்த விஷயங்களையுமே நம்ம வந்து பார்க்கக்கூடாது. கழுகு வந்து அப்படி தான் இருக்கும், அதோட கோல் வந்து உயிரோடு இருக்கிற அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ் வாட் எவர், பட் அந்த செத்து என்னதான் சைடில் இருந்தாலுமே அது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இறங்கி வராதான். ஸோ இதில் வந்து ரெண்டு விஷயம், ஒன்று நம்ம பார்வை எங்கே இருந்தாலும் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம கவனிக்கணும், இன்னொன்று நம்ம கோல் ஏதோ அதை மட்டுமே தான் நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், கழுகுக்கு கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாதான், பழைய ஹைட்டுக்கு வந்து உயர பறக்க முடியாதான். அதே மாதிரி அதோட விங்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி டேமேஜ் ஆகிருக்குமா, அதோட பீக் இந்த இடம் அந்த பீக் அந்த அழுகெல்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸ்லாம் வந்து குறைஞ்சிருமா. அப்போ அது என்ன பண்ணுமா, ஒரு வயசுக்கு மேலே அதுவாகவே ஒரு குகைக்குள்ளே போயிடுமா.
ஸோ குகைக்குள்ளே போகி என்ன பண்ணுவான், ஒரு 2-3 weeks வந்து நான் அதை வந்து அதோட விங்ஸ் அந்த பலமிழந்த விங்ஸ் எல்லாம் வந்து அப்படியே பிச்சு போட ஆரம்பிக்குமா, அதே மாதிரி அதோட பீக்ஸ் கிட்டையும் போய் அது வந்து ஷார்ப் பண்ணுமா மரத்தில். ஸோ இதுக்கு வந்து அதுக்கு வலி இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அந்த 3 வாரமோ சம்வாட் அது வந்து இதாகி வர்ற வரைக்கும் அதுக்கு எவ்வளோ வலி வந்து அது தாங்கியிருக்கும். ஸோ இதே தான் ஒருத்தவங்க வெற்றியாளர்களாக இருக்கணும், நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு அச்சீவ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சில காலங்கள் இயலாமல் வரலாம், அதே மாதிரி நம்ம உடம்புகள் இருக்கலாம், இல்லை நம்ம பிஸ்னஸோ இல்லை வேலை பார்க்குற இடம் லேக் ஆகலாம். எதா இருந்தாலுமே நம்ம ஒரு தனிமை ஒரு ரெஸ்ட் எடுத்து அதிலிருந்து வெளியில் வர்றதுக்குரிய விஷயங்களை சில மேட்ரை நம்ம வந்து வழிகளோட தான் நம்ம கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கிராஸ் பண்ணணும், இல்லை போதும் அப்படின்னு நினச்சா வெற்றியாளர்கள் ஆக முடியாது. ஓகே, எனக்கு இருக்கிறது போதும், நான் இப்படி இருந்துடுறேன் அப்படின்னு நினச்சோம்னா ஓகே ஒரு நிம்மதி கிடைக்கும், அப்படியே நம்ம ரெஸ்டாக இருந்துடலாம். இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம யோசித்தோம் அப்படின்னா அந்த கழுகு மாதிரி நம்மளை புதுப்பித்துட்டு நம்ம அந்த வலியை தாங்கிட்டு நம்ம வந்து வெளியே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி பண்ணும்போது இன்னும் நம்மளால் அடுத்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னா, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம எதெல்லாம் தாங்கணும் அப்படிங்கிறத அந்த கழுகு வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு ஏஜ் ஆனாலுமே நம்ம எப்படி இருக்கணுங்கிறதையும் அது கற்றுக் கொடுக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த கழுகு கிட்ட இருந்து இதே மாதிரி ஒரு பாடங்கள் கற்றுக்கொண்டு நீங்களும் வெற்றியாளர்களாக மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.